ஆனா அது வீட்லயே எப்படி ஈஸியா வந்து ஃபேஷியல் பண்றது அப்படிதான் ஸ்பிரிட் பார்க்க போறோம் சோ வந்து பார்க்கலாம் ஓகே வாங்க நான் இப்போ வந்து நம்ம ஃபேஷியல் வந்துட்டு நான் சாரி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஃபேஷியல் வந்துட்டு நீங்க என்ன எனக்கு எப்படி பண்ணலாம்ன்றதே சொல்லவே இல்லைன்னு எனக்கு என்னன்னா எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை இப்பவும் தலைவலிக்குதான் சரி இருந்தாலும் தள்ளி தள்ளி போகுதுன்றதுக்காக தான் சரி நான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஃபேஷியல் வந்து வீட்லேயே நம்ம பெஸ்ட்டாக பார்லர் ஸ்டைலில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போகிறேன் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி தேவையானது எடுத்துக்கோங்க இப்போ வந்து காட்டன் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு உங்கள்கிட்ட எந்த ப்ரெஷ் இருக்கோ நீங்கள் அதான் ஃபேஷியல் ப்ரெஷ்ஷுன்னு கேட்டாலே கிடைக்கும் ப்ளீச் ப்ரெஷ் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் போடுறதுக்கான ப்ரெஷ்ஷு பேக் போடுறதுக்கு ப்ரெஷ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் கையில் எப்படி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினன் டூல்ஸ் இது வந்து இந்த மூக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா வெள்ளையா அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த டூல்ஸ் இன்னும் ஒரு எடுக்க முடியல இப்போ இந்த மாதிரி இருக்கும் அந்த டூல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் இந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோலில் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்சி பீச்னு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதை வந்துட்டு வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பீச் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு தேவை வேணும் பொருட்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த ஒயின் வந்துட்டு ஒயின் ஃபேஷியல் நான் இப்போ பண்ண போகிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லா இடத்துலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் போனாலும் கிடைக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபேஷியல் உங்களுக்கு சூட் ஆகுமோ அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆல் ஸ்கின் டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபேஷியல் ரொம்ப பெஸ்ட்டு அதுலேயும் பப்பாயா ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை ஒயின் ஃபேஷியல் பண்ண போகிறேன் ஏன்னா இது எக்ஸ்பைரி டேட் முடிய போகுது இன்னும் 4 மந்த்து தான் இருக்குது அதனால நான் வந்துட்டு இதை காலி பண்ணிடலாம் நினைக்கிறேன் சரி வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒயின் ஸ்க்ரப் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து போய்மா இருந்த ஒரு நிமிஷம் தான் இங்கே பாருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஸ்டெப் இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ஸோ நான் இது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் நான் இப்போ என் ஃபேஸ்க்கு ஒன்றும் போடல குங்குமம் மட்டும்தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபேஷியல் பண்ணுறதுக்கான ஸ்பாஞ்ச் இது இது நீங்கள் கடையில் கேட்டாலும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா காட்டன் வச்சு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் சும்மா வேஸ்ட்டு காட்டன் ஒயிட் கலரில் ஏதாச்சும் லைட் கலரில் இருந்ததுன்னா வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஹெட்பேண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் ஹெட்பேண்ட் நான் போடல ஸோ எனக்கும் தலை வலிக்குது சரி உங்களுக்கு இதை இது பண்ணலாம் இது எப்படின்னு இந்த மெத்தடை காட்டலான்றதுக்காக தான் இது பாருங்கள் இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தாலே தெரியுது பட் இது இந்த ஸ்பாஞ்ச் வந்து பாருங்கள் இந்த தண்ணியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கடுத்து அதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஒரு டவல் ஒன்று வச்சுக்கோங்க கையில் ஏன்னா நம்ம இதை முடிச்சுட்டு கை துடைக்கிறதுக்காக நம்ம இதை டவல் வச்சுக்கலாம் கீழான டவலாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இங்கே பாருங்க ப்ரீ ப்ளீச்சுன்னு இருக்கும் ஸோ லைட் ப்ளூவில் இருக்குது பாருங்கள் இது இதை வந்து நான் இப்போ போட்டு இந்த ஃபேஸ் தான் வந்து நான் தொடச்சி எடுக்க போகிறேன் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணியில் வந்து லைட்டாக அதை டிப் பண்ணிக்கோங்க ஃபேஸ் தான் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க முடியெல்லாம் வந்துட்டு முடியெல்லாம் கட்டிக்கோங்க முடிய வந்துட்டு அப்படியே நீங்கள் விடாதீங்க ஸோ முடியெல்லாம் பட்டுச்சுன்னா இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் நீங்கள் முடியெல்லாம் கட்டிக்கோங்க ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸாக நீங்கள் போடுறீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காதீங்க இப்போ நான் ஏன் இந்த இது கட்டியிருக்கேன்னா ஸோ நான் என் வீட்டுக்கார் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை என் வீட்டுக்கார் ஒரு தடவை பார்ப்பார் அவருக்கு ஓகே அப்படின்னா தான் இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியும் அதனால தான் அவங்க வந்து ட்ரெஸ் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அதனால தான் நான் வந்து ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் நான் வீடாக இருந்ததுனா சும்மா நம்ம யாரும் நீங்கள் பார்க்கல நான் நைட்டி கூட போட்டு பண்ணுவேன் ஸோ நீங்கள் தனியாக பண்ணும்போது உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு ஓகேவோ வேஸ்ட்டான ட்ரெஸ்ஸு ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் படும்பொழுது அந்த ட்ரெஸ்ஸு வந்து வேஸ்ட்டாக போக சான்சஸ் இருக்குது அதனால புது ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ இதை வந்து நம்ம இப்போது தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க சும்மா லைட்டாக வந்து மசாஜ் கொடுங்க மேலே வந்து இப்போ ஒரு டவல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மேலே படுனா இப்போ வந்து லைட்டாக வந்து மசாஜ் கொடுங்க ஒயின் ஸ்க்ரப்பு
இதமாரி நீங்க நெக்லாம் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணி நீங்க நெக்ல எல்லாம் ஃபுல்லா நீங்க இந்த க்ரீம் போட்டு நீங்க அப்ளை பண்ணி தடவி எடுத்துக்கலாம் லைட்டா மசாஜ் கொடுத்துக்கோங்க ஒரு 2 मिनिट्स கண்டிப்பா இந்த மசாஜ் ஏனா இப்போ என் ஃபேஸ் வந்து க்ளீனா இருக்கு நான் ஒண்ணு இப்போ ஃபேஸ்க்கு போடலங்கறனால நான் அப்புறமா லைட்டா தான் போட்டு இது பண்ணிக்கிறேன் தடவி எடுத்துட்டு போறேன் நீங்க வந்து நல்லா இந்த மசாஜ் கொடுங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ல கொடுங்க சோ டவுன்ல வந்து இப்படி கொடுக்காதீங்க எப்பவுமே எந்த ஃபேஷியல் நீங்க எந்த இது எடுத்தாலும் சரி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி எப்பவுமே அப்ல பண்ணுங்க சோ டவுன்ல வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகே இப்போ நம்ம இத க்ளீன் பண்ணிக்கலாம் இவங்க இப்போ நம்ம அத போட்டோம் இல்லையா சோ ரவுண்ட் பாருங்க ரவுண்ட் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்துட்டு தடவி எடுத்துக்கலாம் பேசலாம் ஓகே இங்க பாருங்க நான் இப்போ ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது போட்டு க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க ஆக்டிவ் ப்ளீச் இது கூடவே கொடுப்பாங்க இது பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ளீச் இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன் சோ அதனால நான் இத ஓரமா வச்சிட்டேன் இங்க பாருங்க இப்போ நான் இந்த ஆக்டிவ் ப்ளீச் நான் எடுத்துக்கிறேன் ப்ளீச் எடுத்துக்கேன் இது வந்து உங்க ஃபேஸ்க்கு உங்க நெக்குக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஓ சம்மியான ஐஸ்கிரீம் மாதிரி ஃபிரான்ஸ் அப்பா இது என்ன तलवलीका பாருங்க இது வந்து இதுதான் ஆக்டிவேட்டர் சோ இதுதான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க எவ்வளவு போடணும்ங்கிறது தான் முக்கியம் சோ பிம்பிளா இருந்தா ரைட் சைடு ரொம்ப கம்மியா போட்டுக்கோங்க உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருந்தா இப்போ என் ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் இல்ல அதனால வந்து ஆக்சுவலா என் ஃபேஸ் வந்து பிம்பிள் ஃபேஸ் தான் பட் இல்ல இப்போ இங்க பாருங்க இது வந்து சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஞ்ச் அளவுக்கு ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு போடுங்க சோ நீங்க கலர் வந்து எந்த அளவுக்கு இருக்கீங்கன்றத பொறுத்து வந்துட்டு நீங்க அத போட்டுக்கலாம் கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கீங்கனா கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் கம்மியா இருக்கீங்கனா கொஞ்சம் கம்மி பண்ணியே போடுங்க உங்களுக்கு அது போடும்போது உங்களுக்கு தெரியும் சோ எவ்வளவு போட்டுக்கலாம்னு இது கூட உங்களுக்கு ஃபேஸ்க்கு போட போறீங்க இல்லையா அதனால நீங்க என்ன பண்ணுங்க லைட்டா வந்துட்டு ரோஸ் வாட்டர் வந்து நம்ம mix பண்ணிக்கலாம் லைட்டா வந்து mix பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடுறீங்க உங்க ஃபேஸ் ரொம்ப நம நமன் இருக்கு அது எரியுது அப்ப ரொம்ப எரிச்சலா இருக்குனா அது உடனே ரிமூவ் பண்ணிடலாம் ஒருவேளை வந்து இல்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு சொரியும் போல இருக்கு அப்படிலாம் இருந்ததுனா அது ஒண்ணும் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால சோ செகண்ட் டைமா இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதனால ஒண்ணும் பயப்படாதீங்க இது ஒண்ணும் ஆகாது இது வந்து ஆக்டிவ் ப்ளீச் தான் நம்ம ஸ்கினுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது நல்லா வந்து கலந்துக்கோங்க சோ ஃபிரண்ட்ஸ் சோ பாருங்க ஃபிரண்ட்ஸ் நான் வந்து வைன் ஸ்க்ரப் வைன் ஃபேஷியலோட ப்ராடக்ட்ஸ் தான் சொல்றேன் சோ இது பாருங்க ஃபிரண்ட்ஸ் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோமா இருக்கா இப்போ நம்ம ஃபேஸ்ல வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ப்ளீச் போடும்போது என்னன்னா நம்ம இப்போ எப்பவுமே நம்ம அப்வர்ட்ல தானே நம்ம மசாஜ் பண்ணணும் சொன்னோம் ஆனா ப்ளீச் போடும்போது எப்பவுமே டவுன்ல தான் போடணும் சோ டவுன்ல போட்டுக்கோங்க சோ நான் இது ஃபுல்லா போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படியும் காட்டுறேன் சரிங்களா இப்படி டவுன்ல வந்து போட்டுக்கோங்க ஓகே ஒன்று மாற்றேன் அவ்வளோதான் இங்க பாருங்க நான் இப்போ போட்டுட்டேன் சோ உங்க நெக்கும் வந்து நீங்க எந்த அளவுக்கு தேவையோ நீங்க கவர் பண்ணிக்கலாம் சோ உங்க ட்ரெஸ்ஸில் வந்து எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா அது அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் வெள்ளை வெள்ளையாக ஆகிடும்னா கலர் போயிடும் சரிங்களா இப்போ நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காதையும் கவர் பண்ணிக்கோங்க நீங்கள் கம்மல்லாம் கழட்டிக்கோங்க ஸோ செயின் இருந்தால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது செயினில் பட்டாலாம் ஒன்றும் ஆகாது ஸோ கோல்டாக இருந்தால் கவரிங்காக இருந்தால் அதை கழட்டிகிட்டே நீங்கள் போடலாம் இப்போ வந்து பாருங்க நான் கொஞ்சம் காட்டன் எடுத்துட்டேன் ஸோ தலை வேற விண்ணு வந்து வலிக்குது ஸோ இருந்தாலும் வேலை கரெக்டாக இருக்குங்களா தள்ளி தள்ளி போடுது உண்மையாலுமே வந்துட்டு சேனலில் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான்
வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கார்டன் எடுத்துக்கேன். அதுல வந்து ரோஸ் வாட்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ப்ளீச் போடும்போது உங்க ஹைட்ரோலியம் உங்க முடியிலயும் படாம பாத்துக்கோங்க. உங்க கண் முடியில எல்லாம் படாம பாத்துக்கோங்க. அப்படி பட்டுச்சுனா அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். சோ அதனால நீங்க அது கேர்ஃபுல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க இது நம்ம வந்து அந்த ரோஸ் வாட்டர் நம்ம தெளிச்சிருக்கோம். நீங்க வேணும்னா உங்களுக்கு கிடைச்சதுனா சோ பொட்டேட்டோ ரோல் அத கூட நல்லா கட் பண்ணிட்டு அதை நீங்க வச்சுக்கலாம் கண்ணுக்கு மேல. அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ ரோல் இல்லாட்டி வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கிடைச்சாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி பழம் கிடைச்சாலும் நீங்க அதை ரவுண்டா கட் பண்ணி நீங்க உங்க கண்ணு மேல வச்சுக்கலாம். சோ தக்காளி பழம் மட்டும் அந்த சாறு கண்ணுக்குள்ள ஒரு வேலை இறங்கிடுச்சுன்னா கண்ணு எரியும். அதனால அதை மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப வந்து பாருங்க நான் இப்ப ரெண்டு கண்ணு இந்த பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்படி வச்சுதான் இப்போ நம்ம கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நான் இப்படி வச்சு ரெண்டு கண்ணையும் அந்த மாதிரி வச்சுட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கழிச்சு நம்ம தடிச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதிகப்படியாக நீங்கள் 20 நிமிஷத்து வரைக்கும் வச்சுக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷமே போதும். நான் வந்து சீக்கிரமாகவே எடுத்துக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு எனக்கு போதும். ஏன்னா எனக்கு கலர் ரொம்ப பாரமாக இருக்குது, முடியல, அதனால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதை தேய்ச்சி விட்டு அதை மசாஜ் பண்ணி ஸ்பாஞ்சில் கூட அப்படி பார்த்து இது பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி போட்டு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அவ்வளோ தான் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபேஷியல் நம்ம இப்போ எடுத்து போகிறேன். ஒயின் ஃபேஷியல், அதுலேயே வந்து 1, 2, 3 இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் இது 1. ஒன்று இதை கிட்ட காமிச்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு இல்லைங்க. இது ஒயின் ஸ்க்ரப்பு நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு பண்ணேன். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. அது யாராச்சும் பாருங்க. இனி சாதம் கை விட்டு அதை கை விட்டு சாப்பிடுங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல் லைட்டும் எடுக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இந்த ஓவியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சாதம் வந்து துணி வந்து கையை வச்சுவாங்க எனக்கு ரொம்ப பயம். அப்போ அவள் பார்த்துக்கிறான்றதுனால தான் நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு தேவையோ ஃபுல்லாக நீங்கள் இந்த நெக்கு பேக் சைட்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அவங்க கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சமாக நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தேவையோ எடுத்துக்கிட்டு மூக்கு மேலே உங்களுக்கு சொர சொரன்னு இருக்குன்னா நீங்கள் வந்து கவர் பண்ணுங்க. இப்போ எனக்கு இல்லை, அதனால நான் வந்து இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். இந்த தருமா சில பேருக்கு இங்கெல்லாம் வந்துட்டு சொர சொரன் இருக்கும், மூக்கு மேலே இருக்கும், சின் கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அதை கண்டிப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே மசாஜ் கொடுப்பேன். ரொம்ப அழுத்தாமல் சும்மா மைல்டாக கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்க்ரப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் அந்த பிளாக் ஹெட்ஸில் ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீம் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை க்ளீன் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சீக்கிரம் முடிக்கிறதுனால அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். ஸோ ரோஸ் வாட்டர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 5 டைம் மொத்தமாக இந்த மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் போதும். ஸோ கற்று கற்றுனு இதை முடிச்சிருக்கோங்க. நோஸ் கிட்டலாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நெக்கு இதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓகே வச்சு நீங்கள் அதை படிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி எப்படின்னா வந்து பார்த்து எடுக்கிறேன். நம்ம இப்போ ஸ்க்ரப் போட்டாச்சு. இப்போ ரொம்ப நம்ம மசாஜ் எப்படி கொடுக்கணும்னா இங்கே பாருங்க, நோஸ் கிட்ட வந்துட்டு கவனமாக இது பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் சின்ன இந்த லிப்ஸ் மேலே சும்மா லைட்டாக ஸ்க்ரப்பு வந்து போட்டு ரொம்ப ரப் பண்ண வேண்டாம். அதனால நீங்கள் மைல்டாகவே கொடுங்க. இது பாருங்க இதை முடிச்சுருங்க. டக்கு டக்குன்னு இதை ஒரு 3 மினிட்ஸ் போதும் இந்த மசாஜ். இப்ப
போது ப்ளீஸ் இது பண்ணாதீங்க, இன்னும் உங்கள் கலவரம் அதிகமாகும். எனக்கு வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குன்றதுனால சரி ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அன்போட, அதனால வந்துட்டு நான் ஓகே அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஸோ என்னால் இப்போ சமாளிக்க முடியுன்றதுனால ஓகே. நீங்கள் அப்பப்போ நீங்கள் எடுக்கும்போது இந்த கைக்கும் நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிசர் பிடிக்கிறதுனால எனக்கு வந்து பிளாக்காக இருக்கும் இந்த இடத்துலலாம் கத்திரிக்கோல் பிடிக்கிறதுனால. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கையும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஸோ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓகே நம்ம இதை தொடச்சி எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் போதும் இதுக்கு. இங்கே பிறகு இந்த பேக் சைட்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ கவர் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஓகே நம்ம இதை தொடச்சி எடுத்துட்டு நான் இதை பார்க்குறேன். ஓகே நம்ம க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரப்பு சுத்தமாக இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மசாஜ் க்ளீன் போடும்போதும் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இப்போ இதை ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டோம். இப்போ ஓகே நமக்கு இதுலேயே 2 இருக்கும். இங்கே பாருங்கள் ஒயின் ஜெல்லுன்னு இருக்குது. ஸோ 2 அப்படின்னு அதை நம்பர் போட்டுக்கோ. இதுதான் நம்ம வந்து செகண்டாக நம்ம இப்போ மசாஜ் கொடுக்க போகிறோம். ஓகே நம்ம இது இப்போ எடுத்துக்கலாம். அதை நினைப்பா பண்ணுறீங்க, இதை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கழுத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் எது வரைக்கும் தெரியும் அது வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து நம்ம செல்ஃபாக பண்ணுறோன்றதுனால நமக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் சும்மா நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே இந்த பொட்டு சும்மா அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுதான் இது ஒரு இந்த பக்கம் ஒரு 3 டைம் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் ஒரு 3 டைம் பண்ணுங்கள். 3 டைம், 5 டைம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து சில பேருக்கு இங்கேதான் பிளாக்காக இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி அழுத்தி அந்த இடத்துல மசாஜ் கொடுங்க. ஸோ நோஸுக்கு அடியில் கூட சில பேருக்கு கருப்பாக இருக்கும், அங்கேயும் நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ நோஸில் வந்து நம்ம நல்லா அங்கேயும் மசாஜ் கொடுங்க. இப்போ பாருங்கள் இந்த கண்ணு பாருங்கள், கண்ணுக்கு மேலே இருந்து. ஸோ எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணும்பொழுது நம்ம வந்துட்டு அவங்க கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. கண்ணுக்குள்ளே வந்து இந்த க்ரீம் போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, தண்ணி எரியும். இருந்தாலும் கெமிக்கல் தானே இது, அதனால் மேக்ஸிமம் நம்ம கண்ணை பாதுகாத்துக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கோங்க, மூடிக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு அப்பப்போ ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து 5 மினிட்ஸ் அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா 10 மினிட்ஸ் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மசாஜ் ஓகேங்களா இப்போ கொடுக்கலாம். ஸோ ப்ரெஷர் பாயிண்ட்லாம் இங்கே பாருங்கள், சில இங்கே இங்கெல்லாம் கொடுங்க, இங்கெல்லாம் கொடுங்க. ஸோ இங்கே தலையெல்லாம் வலிக்கும் அப்படின்னா அதில் வந்து இதெல்லாம் கொடுங்க. இங்கே இதெல்லாம் வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸு, இதெல்லாம் வந்துட்டு கொடுங்க இந்த இடத்துலேருந்து. ஸோ நம்ம இப்போ ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டாக தான் ஆக்க போகிறோம். ஓகே உங்களுக்கு எப்படி எப்படிலாம் பண்ணணும் தொகுதோ அப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செல்ஃபாக தான் பண்ணுறீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உங்களுக்கே பண்ணிக்கிறதுனால எப்படியானாலும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த மசாஜ் வந்து அந்த க்ரீம் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்கு வந்து கவர் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆச்சுன்னா நீங்கள் வேணும்னா ஜெல் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை நீங்கள் ரோஸ் வாட்டரே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் லிப்ஸ் மேலேயும் கவர் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ லிப்ஸும் சில பேருக்கு பிளாக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இல்லை கொஞ்சம் பிளாக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிப்ஸையும் போட்டு லைட்டாக
மசாஜ் கொடுத்துருக்கோம். ஆனால் ஸ்க்ரப்பு வந்து லிப்ஸ் மேலே போடாதீங்க, அது ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுருவோம். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஓகே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பு இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வைன் க்ரீம் அது ஒரு ஸ்டெப். அது அதை நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக உங்கள் ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக போட்டால் தான் அதிக கலர் வரும், ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும்ல இல்லை. ஸோ ஸ்கின்னுக்கு என்ன எந்த அளவுக்கு தெரியும் நீங்கள் அந்த அளவுக்கே போதுமானது, அதுக்கு மேலே அதிகமாக வேண்டாம். இதுவும் நீங்கள் லிப்ஸ் மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். நெக்கெலாம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேக் சைடில் நிறைய பேர் செயின் போடுறதுனால அது கருப்பாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. எனக்குமே அது பேக் சைடில் கருப்பாக தான் இருக்கும். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க. இந்த மசாஜும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீம் போட்டிருக்கும், சாஃப்ட் க்ரீம். இந்த மசாஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும் நீங்கள் அதுக்கு மேலே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமாக நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், எந்த டென்ஷனும் இல்லாமல். இந்த மாதிரி குட்டி பசங்க வச்சுட்டு பண்ணவே பண்ணாதீங்க, அது ரொம்ப டென்ஷன். அதனால் வந்துட்டு பட் எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி நீங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு இவ்வளோ ஏதோ பண்ணிக்கல, நம்ம வீட்டுக்கு வரவங்களே கேட்டுருக்காங்க நீங்கள் குழந்தைங்கள அடிக்கவே மாட்டேன்றீங்க, திட்டவே மாட்டேன்றீங்க, நானாக தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. பட் எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் அடியெலாம் அடிப்பேன் நான். இதை அடிக்கிறதுக்கே என் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப அப்படியே வெத்தனமாக அடிக்கிறேன் அப்படி இப்படின்றாரு. சாதாரணமாக அடித்தா கூட அதில் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு நான் அடிக்கிறதே இல்லை பரவாயில்ல இவ்வளோ பொறுமை அடிப்பாங்க. ஓகே, நம்ம இதை வந்துட்டு இப்படி பாருங்க. ஸோ கண்ணு கிட்டலாம் நீங்கள் வந்து மசாஜ் இப்படி கொடுத்துக்கலாம். கண்ணுக்கு பாருங்க இப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கறதுல பார்த்தீங்க, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டிக்கு மேலே சுருக்கம் ஆகாது. ஸோ அதை காட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீம் போட்டுக்கப்போ உங்களுக்கு அது வழவழன்னு இருக்கும், அது பண்ண முடியாது, இன்னும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதைபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கங்களை வந்து நாங்கள் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த ஃபிங்கர்ஸ் ஓகேவாக இருக்குமோ இந்த ஃபிங்கர்ஸாக இந்த ஃபிங்கர்ஸாக, எனக்கு வந்து இது ஓகேவாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காது இந்த ஃபிங்கர்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு மேலே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்ணுக்கு மேலே இங்கெல்லாம் மசாஜ் கொடுக்கும்போது ஸோ லைட்டாக நம்ம இப்போ நீங்கள் கொடுக்கணும். நான் இப்போ மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இப்போ அது மாதிரிலாம் கொடுக்கணும். இப்போ நான் எனக்கு செல்ஃபாக பண்ணுறேன், நான் பிரைட்டாக அதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ நிறைய எனக்கு நான் வந்துட்டு எந்த விதமான மசாஜ் ஸ்டெப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. சாதாரணமாக தான் நான் வந்துட்டு பிரைட்டாக ஆகணும், நான் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்றதுனால நான் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணுவோம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சும்மா அந்த ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அழுக்கம் இருக்காது. ஸோ கண்ணுக்கு கீழே உங்களுக்கு அந்த மசாஜ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்குன்னா எந்த அளவுக்கு நீங்க இது பண்றீங்களோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. இது வரைக்கும்னா இங்க இருந்து பாருங்க இப்படி கொண்டு வாங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது இங்க கழுத்துல இந்த பக்கம் இங்க வர சுருக்கெல்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்கும். சொல்லி பாருங்க அவங்களுக்கு கரெக்டாக ஜாதகம் இருடா பட்ட அவங்க தெரியுமா. இங்கே பாருங்க ஸ்டெப்ஸ் லைட்டாக பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்படி பண்ணாதீங்க. ஸோ இப்படி பண்ணுங்க. ஸோ அந்த நெக்கு இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த நெக்கில் இருந்து அப்பர் இந்த சின்ன அந்த மாதிரி கீழே போடுறாங்க. ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆமாம் சூப்பராக போட்டியாக. ஸோ இங்கே பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது, நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இங்கே பண்ணேன். புருஷன் தான் வாங்கி கொடுக்குறேன். அதையும் வாங்கி கொடுக்குறான். புருஷன் எவ்வளோ வாங்க தெரியுமா? ஆ புருஷன் எவ்வளோ வாங்க வாங்குறேன்?
தெரிய இல்ல உங்க புருஷ எவ்ளோ வீட்ல தான் இந்த புருஷ அவ்ளோ வேலை செய்யற நாங்க வேலை கொடுத்தா நாங்க கொஞ்சம் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்போம் ஆனா அதுக்கு என் புருஷக்கு எவ்வளோ நீ வேலை கொடுப்பீங்க சொல்லுவான் அம்மா கோழி கணக்கு எப்போதும் வேலை கொடுத்துருப்பாங்க ஆனா நாங்க நீ ஏன் இவ்வளவு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா நீங்க தாண்டி எவ்வளவு வேலை கொடுப்பீங்க என்ன புரிச்சுட்டு நான் வேலை கொடுத்தா அது ஏதாச்சும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்ப சப்ப காலத்துக்கு தான் டேடி வேலை வாங்குவாங்க நாங்களாம் ஓகே நாம இன்னும் 1 2 3 4 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் வந்து 4 அடுத்து 4th ஸ்டெப் நாம எடுத்துறோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் சோ நம்ம பேக் இது நம்ம பேக் தான் நமக்கு போட போறோம் சோ பிரஷ் இருந்தா பிரஷ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா நீங்க பரவால நீங்க கை வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம் சோ இது வந்து அந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுனா நீங்க வந்து ரோஸ் வாட்டர் mix பண்ணி கலக்கி நீங்க போட்டுக்கலாம் ஸோ பேக் வந்து நான் போட்டுட்டேன் நல்லா வந்துட்டு அது நல்லா எப்படி சொல்கிறது நல்லா தலை தலந்தாக இருக்குது அது வந்து ட்ரை ஆகலை அது நல்லா ஆயிலி ஃபேஸ்டாக தான் இருக்குது பட் நான் வந்து இருந்தாலும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம் எதுவுமே அப்போல அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எப்படி வாட்டமா இருக்கோ பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே எல்லாம் வந்துட்டு அப்போல பண்ணுங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா இங்கே பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி சைட்ல வந்து அப்ளை பண்ணுறேன் நெத்திலையும் அதே மாதிரி இப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு எப்படி அந்த கரெக்டா இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க ஸோ நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக வந்து பேக் போட்டுட்டேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன் பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டில் இன்னும் உங்களுக்கு டிப்ஸ்லாம் காத்துட்ருக்கு ஸோ இப்போ இந்த பாருங்கள் நான் இப்போ அந்த காட்டன் வந்து நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுவேன் இல்லையா அந்த காட்டனையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்துட்டு அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே காட்டனை வந்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து வேறதாக பெருமை புதுசாக எடுத்து தான் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து எனக்கு வீட்லேயே பண்ணுறது அதனால ஓகே சொல்லிட்டு நான் இதையே நான் வச்சுக்கிறேன் சரி ஏன்னா இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு நமக்கு வந்து இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும்னா நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துடணும் ட்ரை ஆகிற வரைக்கும் விடக்கூடாது ஸோ லைட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து எங்கேயாச்சும் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இங்கெல்லாம் நீங்கள் அப்போ உடனே நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை கண்ணுக்கு மேலே வச்சுக்கோங்க 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் சரிங்களா ஓகேங்க இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கிறேன் நீ பாருங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவையோ நீங்கள் அவங்க எடுத்துக்கோங்க எனக்கு வந்து தலை வலிக்குதுன்றதுனால நான் ஓகே நான் இது பண்ணிடுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ என் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டீம் கொடுக்கல உங்களுக்கு வந்து இது பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டீமிங் கொடுங்க ஸ்டீமிங் மிஷின் இருந்தால் ஸ்டீமிங் மிஷின் வச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு இது நல்லா திக்கான டவல் அமர்ச்சி டவல் எல்லாம் ரொம்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு டவலில் வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியில் நல்ல ஹீட் தண்ணியில் நீங்கள் போட்டு கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் இதை அப்படியே ஃபேஸில் ஒத்தி ஒத்தி எடுத்துக்கலாம் ஒத்தி எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் அதை ஒத்தி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கேஜ் ஒயிட்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வந்துருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ தான் கேமரா டூல்ஸ் இந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அது லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து க்ளீனாக நமக்கு வந்துடும் செங்கெங்கெல்லாம் இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் முடியோ பையன் வந்து பார்த்தோம் இதுக்கப்புறமா தான் முக்கியமானது இருக்கும் ஃபுல்லாக வந்து ஈரம் இல்லாமல்
क्लीना वह तुच्छ ओके इतना अड़पा वैंड सीरों फेशियल तनिया पड़ोसा अड़े बाटिल वह पाती कुछ पड़े कुछ सूमा क्रीम पट्टी अंदर अप्ले पड़ा पाती कवर पड़ मरकारी कंपा कवर पड़को இது வந்து நீங்க मंथலி ஒன்ஸ் 25 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நீங்க இந்த ஃபேஷியல் நீங்க பண்ணலாம் சோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து பண்ண கூடாது சோ இந்த ஃபேஷியல் முடிச்சதுக்கு அப்புறமா குறஞ்சது ஒரு 8 மணி நேரத்துக்கு நீங்க வந்து சோப் யூஸ் பண்ண கூடாது சோ நீங்க வந்து லைட்டான வாட்டர் வேணா போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் நான் இப்ப சோப்லாம் போட்டு எதுவும் வாஷ் பண்ணல சோ இந்த ஃபேஸே பாருங்க ரொம்ப 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 சாஃப்ட்டா ஃபீல் பண்றேனா ஓகேங்க இன்னும் நீங்க முடியமா इनमें अलग आगे निका कंपा इत फेशियल वो ईविंग टाइम वह पड़ेंो नईट टाइम पड़ेंगे फेशियल मुड़च उड़े वह पाती नहीं तूंगा मारे पाको ऐसा वेल वो उसे पड़ाम नहीं पाक रोम नो एट मेर अदक तरह एपोदल सो उ स्किन वो मेटीन पड़ेगा ना इतना फेशियल नहीं 25 डेस् 30 डेस्क वो यूस पड़ा सो अ 15 डेस् अब इतना नहीं पड़ी वो इनके पड़ी डी फालो पड़ा तक पड़े फेसल चूसिक अंतमारी पड़ना सो ना इतने ना इतना पाती फेशियल नहीं फेशियल मुझे स्क्रब उड़े நீங்க வந்து ஸ்டீமிங் வந்து கொடுத்துக்கோங்க ஏனா அதுதான் வந்து உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வெளிய கொண்டு வரும் இப்போ எனக்கு வந்து அது வேண்டான்னு தோணுச்சு அதுவும் எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து ஓபன் போர்ஸ் தான் அதிகமாகவே இருக்கு அதனால தான் நான் வந்து ஸ்டீமிங் கொடுக்கல பட் நீங்க வந்து ஸ்டெப் போட்டு ஓடினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டீமிங் வந்து கொடுத்துக்கோங்க உங்க ஃபேஸ்க்கு அது ஸ்டீமிங் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்துட்டு அந்த கேமரா டூல்ஸ் வச்சி அந்த ஒரு டூல்ஸ் மாதிரி காமிச்சிருவீங்க அந்த டூல்ஸ் வச்சி நீங்க ஃபேஸ் அந்த மூக்குல எங்கெங்கெல்லாம் இருக்கோ சில பேர் திங்கெல்லாம் இருக்கும் மோஸ்ட்ல ஃபேஸ் வந்து அந்த க்ளீன் ஆயிடும் சோ உடனே என்ன பண்ணுங்கன்னா அது வந்து இதான் டோனர் இந்த டோனர் இங்க பாருங்க இதுதான் அந்த டூல்ஸ் இதுதான் வந்து பாருங்க டோனர் இங்க பாருங்க இந்த டோனர் வந்து பாத்தீங்கன்னா ஓவிமானா அத காட்டல இந்த டோனர் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் சோ இந்த டோனர் வந்து நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து என்னன்னா ஒரு காட்டல்ல டிப் பண்ணி எங்க எங்கெல்லாம் எடுத்தீங்களோ சோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்க இத அனிமல்ஸ் நாய்க்கோ மாடுக்கோ பிஸ்கெட்டோ ஏதாச்சும் உங்களால முடிஞ்சது நீங்க அதுக்கு வாங்கி போட்டு அது சாப்பிடுற அழகா பாருங்க சோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க 1000% ஆயிரம் மடங்கு நீங்க ரொம்ப அழகா ஆவீங்க ஆயிரம் மடங்கு நீங்க ரொம்ப அழகா ஆவீங்க இத நான் வந்து உணர்ந்திருக்கேன் சோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் தரேன் சோ ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை